போட்டி தர அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, எந்த விதமான எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னாலும் பொதுத்தமிழ் ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ பொதுத்தமிழில் நீங்கள் 95 வினாக்களுக்கு மேலே நீங்கள் அட்டன் பண்ணணும். சாதாரணமாக வந்து நான் படிக்கிறேன், புக்கில் படிக்கிறேன், அப்படியே எக்ஸாம் போய் எழுதுறேன் அப்படின்னு இல்லாமல் புக்ஸில் இருக்கக்கூடியதை தாண்டி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நான் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் குவெஸ்டின் பேப்பரும் நான் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கு தேவையான தகவல் எல்லாமே நான் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான தனி ஒரு தமிழுக்கான கோர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழால் வெல்வோம். இந்த கோர்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு யூடியூப் லைவ்ல இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ கோர்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தமிழ் நீங்கள் படிக்கணும், தமிழ் பிகினர்ஸாக இருக்கீங்களா, ஏற்கனவே எக்ஸாம் படிச்சிருக்கீங்க, தமிழில் ஒரு 80-85 தான் போட முடியுது, இன்னும் நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் படிக்காமல் இருக்கேன், புக்கில் இருக்கிறத மட்டும்தான் படிச்சுட்டுருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கோர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸில் வித்து டெஸ்ட்டோடு உங்களுக்கு அப்டேட் பண்ணித்தரோம், சரிங்களா? ஸோ கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதே போல் எத்தனை நாள் இந்த பிளான் போகும், என்னென்ன டாபிக் நீங்கள் படிக்க போகிறீங்க, என்ன ஆர்டர் நம்ம படிக்க போகிறோம், அதற்கான டெஸ்ட் எப்படி கொடுப்போம், இது எல்லாமே இதே வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அதற்கான பிளான் பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துறேன், அந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்படி வீடியோஸ் கொடுப்போம், இது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ எல்லா விதமான எக்ஸாமுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எதுக்கு ஃபாலோ பண்ணுவீங்க, குரூப் 4 விஏஓ, அதே போல் குரூப் 2 2A இந்த எக்ஸாமுக்கு, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கிளாஸஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ புக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு 6-12 வரலையும் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். 11-12 போகும்போது சிலபஸ்க்கு தேவையான எல்லா விதமான தகவலும் உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம், சரிங்களா? வெறுமனே புக்கில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் டீட்டெயில்டு கிளாஸாக இருக்கும், சரிங்களா? ஸோ டீட்டெயில்டு கிளாஸஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அதே போல் இதில் ஆன்லைன் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். வீடியோ கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டெஸ்ட்டுமே வந்துடும். கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 300 வீடியோ கிளாஸஸ் இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஹவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 180 ஹவர்ஸ். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னாவே நீங்கள் தாராளமாக 3 மாதத்தில் தமிழ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லை சார், நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் 3 மாதம் அந்த டைம் பீரியட் இருந்தாவே போதுமானது, சரிங்களா? பட் படிச்சுட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும், அதையும் ரிவிஷன் பண்ணணும், அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும், சரியா? ஸோ இது எல்லாமே டீட்டெயில் கிளாஸஸாக இருக்கும். உங்கள் மொபைல் லேப்டாப் எதுனாலே பார்த்துக்கலாம். 6-12 வரையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமாக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இதில் கவர் பண்ணிவிடுவோம், சரிங்களா? நீங்கள் தனியாக எடுத்து ஓல்டு புக்கையோ இல்லை ப்ரீவியஸ் இயர் குவஷின் பேப்பரையோ ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் அதையுமே உங்களுக்கு வந்து நான் கடைசியில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிளாஸஸ் நடத்தும் போதே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி டீட்டெயில்டு கிளாஸஸாக இருக்கும். வெறுமனே புக்கில் இருக்கிற பிடிஎஃப் மட்டும் படிக்காமல் அந்த டாபிக், இப்போ சிலப்பதிகாரம்னா வேற என்ன கேட்பாங்க, இளங்கோடிகள் அப்படின்னா வேற என்ன கேட்பாங்க, வேற என்ன கேட்டிருக்காங்க, சீத்தலை சாத்தனார்னா என்னென்ன கேட்காங்க, எப்படிலாம் கேட்குறாங்க, ஒரு 10 பாட்டு எடுத்து எப்படி கம்பேர் பண்ணி பிடிக்கலாம், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த மாதிரி எல்லா விதமான தகவலும் தமிழில் டாப் டு பாட்டம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஏற்கனவே இருந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 97 போட்டவங்க, 98 போட்டவங்க, 99 போட்டவங்களாம் இருக்காங்க. 90+ மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே பேச்சுலர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ கிளாஸஸாக இருக்கலாம். எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தமிழ் அரண் லைவ் பார்த்தாலும் சரி, இல்லை ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய தமிழ் லைவ் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் எப்படி அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு டீட்டெயில் கிளாஸஸாக இருக்கும், எல்லா விதமான எக்ஸாம்க்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. சிலபஸ் என்ன சிலபஸ், டிஎன்பிஎஸ்சிக்கான தமிழ் சிலபஸ் இருக்கு இல்லையா, அந்த சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு கிட்டத்தட்ட 21 டார்கெட் இருக்கும். ஸோ டார்கெட்டுக்கான பிடிஎஃப் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ எத்தனை நாளில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம், கிளாஸஸ்க்கு மட்டும் படிக்கிறோம், கிளாஸஸ் மட்டும் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா 85 நாட்கள் தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும், 85 நாள். ஸோ 3 மந்த் மேக்ஸிமம், சரிங்களா? ஸோ மெதுவாக படிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த 85 நாட்களில் நீங்கள் முடிச்சிடலாம், சரிங்களா? இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நமக்கு டைம் இருக்குது, அதனால் நமக்கு டைம் இருக்கிறதா உங்களுக்கு ஸ்லோவாக கொண்டு போகிற மாதிரி நான் பிளான் போட்டிருக்கேன், சரிங்களா? எக்ஸாம் நமக்கு நவம்பரில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் 85 டேஸ் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ 6-12 தமிழ் நியூ புக், இதில் 11-12 போகும்போது பொதுத்தமிழ் சிறப்பு தமிழ் 2 புக்கு இருக்கும். இது ரெண்டுமே டச் பண்ணுவோம், பொதுத்தமிழும் பார்ப்போம் சிறப்பு தமிழும் பார்ப்போம், சரிங்களா? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளோ ஹவர்ஸ், எத்தனை வீடியோஸ் இருக்கும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிக்கோங்க, 999-43-59-181 இல்லை 8681-85-9181, சரிங்களா? ஸோ டெஸ்ட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு 27 டெஸ்ட் இருக்கும். டார்கெட் 21 டார்கெட் சொல்லியிருப்பேன், அது இல்லாமல் 27 டெஸ்ட் இருக்கும். கிட்டத்தட்ட 2700 கொஷின் நீங்கள் நியூ புக்கில் மட்டுமே எழுதுவீங்க. இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின், மினி டெஸ்ட், நிறைய டெஸ்ட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம், சரியா? ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா 85 நாட்கள்,
இது இல்லாமல் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும், படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் இருக்கு. ஸோ டோட்டலாக 4 மாதத்தில் இந்த கோர்ஸ் முடிஞ்சிடும் சரிங்களா. 4 மந்த் பிளான், அதிகபட்சமாக 120 டேஸ். உங்களுக்கு பிளான் PDF-லயே 110 நாளுக்குள்ள தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது லீவ் போகிறீங்க, ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறீங்க, பிரேக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் அதிகபட்சமாக 120 டேஸில் நீங்கள் இந்த கோர்ஸை முடிச்ச முடியும். டெடிக்கேட்டடாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா. பிகினர்ஸாக இருக்கீங்க சார், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் கரெக்டாக 4 மாதம், ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் டைம் பண்ணீங்கன்னா போதும் சரிங்களா. ஸோ அவ்வளோ நேரம் படிச்சீங்க, தமிழுக்கு மட்டும் சொல்கிறேன் சரியா. ஸோ இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து 999. இப்போ உங்களுக்கு கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட்டோடே நான் சேர்த்து சொல்கிறேன். கிளாஸஸ் வந்துடும், டீட்டெயில்டு கிளாஸஸ் வந்துடும், அது இல்லாமல் ஸ்டடி PDF கொடுத்துருவோம். சமச்சர் புக்கில் படிக்க வேண்டிய ஸ்டடி PDFs இருக்கும். டீட்டெயில் கிளாஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும், தனியாக நோட் போட்டுக்கோங்க. டீட்டெயில் கிளாஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுமோ அதெல்லாமே எழுதி வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும் சரியா. ஸோ ஸ்டடி PDF வந்துடும், டீட்டெயில் கிளாஸ் வந்துடும், அதே போல் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் வந்துடும் சரியா. எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரிவிஷனும் இருக்கும். இந்த 4 மாதம் கோர்ஸ் இல்லாமல் 6 மந்த், 9 மந்த், 14 மந்த்ஸ். ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ, நீங்கள் எந்த டைப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த டைப்பில் கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 999 இல்லாமல் உங்களுக்கு கூப்பன் கோடும் இருக்கும். தமிழ் 100 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட்டும் இருக்கும் சரிங்களா. நீங்கள் எந்த டைப் செலக்ட் பண்ணாலும், 6 மந்த்தோ, 9 மந்த்தோ, 14 மந்த் எது செலக்ட் பண்ணாலும் 10% உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ கோர்ஸும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்கும், கிட்டத்தட்ட 500 வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சரியா. டெஸ்ட் ஒரு 500, அதே போல் கிளாஸஸ் ஒரு 500. ஸோ டோட்டலாக 999 உங்களுக்கு கோர்ஸ் வந்துடும். இந்த கூப்பன் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் இன்னும் 10% கம்மியாயிடும் சரியா. ஸோ முடிஞ்ச வரலையும் 10ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வரலையும் தான் இருக்கும். ஸோ ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள்ளே 1 வீக் டைம் இருக்குது சரியா. ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு 6 மந்த், 9 மந்த், 14 மந்த் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டைம்ல நான் ஜாயின் பண்ண எனக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சரிங்களா. 4 மந்த்ல நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சரியா. நீங்க 95+ எடுக்கிறதுக்கு எல்லா விதமான இடம் 4 மந்த்லயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க டச்ல இருக்கணும், ரிவிஷன் பண்ணணும், வேற எக்ஸாமுக்கு படிக்கிறேன், வேற ஏதாவது எக்ஸாம் வருது அந்த எக்ஸாமுக்கு ரிவிஷன் அப்படின்னா அந்த வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் நான் சொன்னேன் இல்லையா, 14 மந்த்ஸோ இல்ல 9 மந்த்தோ நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டைம்ல வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரிவிஷன்ஸ் இருக்கும் சரியா. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுத்தே ஆகணும். நோட் தனியாக போட்டு எழுதுங்க, இல்லை புக்லேயே பேப்பர் ஒட்டி கூட எழுதிக்கலாம் அந்தந்த டாபிக் நம்ம பார்க்கும்போது சரியா. ஸோ புக் பேக்கான க்வெஷ்சன்ஸ் ஆன்சர் PDF-ம் கொடுத்துருவோம். நியூ செமஸ்டர் புக் ஒவ்வொரு டாபிக் என்னென்ன டாபிக் பார்க்குறோமோ அதுக்கான ஸ்டடி PDF-ம் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஆன்லைன் டெஸ்ட் மினிமம் 100 கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும். ஒவ்வொரு டேர்முக்கும் தனித்தனி டெஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு டேர்முக்கும் மினிமம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ராவே இருக்கும் பட் மினிமம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் சரியா. 11th 12th பொது தமிழ், சிறப்பு தமிழ், இதுல சிலபஸ்க்கு என்ன தேவையோ அது எல்லாமே கவர் பண்ணிடும் சரியா. சிலபஸ்க்கு என்னென்ன பாடத்திட்டத்துக்கு தேவையான டாபிக் என்னென்ன 11th 12th இருக்கோ அது எல்லாமே கவர் பண்ணுவோம். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து, அதாவது நீங்க 85 தாண்டி 95 வந்து டச் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி சரியா. ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு விட்டுற வேண்டாம், அங்கிருந்து இப்போ நடந்த எக்ஸாம் கொஸ்டின் அப்படி எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கும் சரியா. ஸோ 4 மாதத்தில் நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. பட் டெடிக்கேட்டாக நான் 4 மாதம் படிக்க ரெடி சார் அப்படின்ற பிளானில் நீங்கள் இருக்கும் சரியா. இல்லை சார் நான் போஸ்ட்போன் பண்ணுவேன் இன்னும் 2 மாதம் டைம் எடுத்து அப்படின்னா நீங்கள் 6 மந்த், 9 மந்த், 14 மந்த் அந்த மாதிரி கோர்ஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சரியா. ஸோ 4 மந்த் அப்படின்னா டீட்டெயில் கிளாஸ் வந்துடும், ஸ்டடி PDF, ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பருக்கான PDF வந்துடும், அதே போல் ஆன்லைன் டெஸ்ட், எக்ஸாம், ரிவிஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும் சரியா. ஸோ ரிவிஷன் லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் ரிவிஷன் டெஸ்ட்லாம் கொடுத்துருப்போம் பிளானில் நான் கொடுக்குறேன். பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இதே 6 மந்த், 9 மந்த், 14 மந்த் எடுக்கும் போது இந்த 4 மந்த்தை தாண்டி உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இங்கே ஒரு 2 மாதம், அதுக்கப்புறம் இங்கே ஒரு 9 மந்த் இருக்கும், அப்புறம் 14 மந்த் சரிங்களா. ஸோ நீங்கள் 9 மந்த்னா உங்களுக்கு 9 மாதம் கோர்ஸ் இருக்கும், 14 மந்த்ஸ்னா 14 மந்த்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம், திரும்ப எழுதி பார்க்கலாம். இதே 4 மந்த் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த 4 மந்த்க்குள்ளே ஒவ்வொரு டெஸ்ட்டையும் 10 டைம் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம், ஒவ்வொரு டெஸ்ட்டையும் 10 முறை எழுதி பார்த்துக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்கும். இதே 9 மந்த், 6 மந்த் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸும் அரேஞ்ச் பண்ணி தருவோம் சரியா. அதாவது கிளாஸஸ் எல்லாமே 6லேருந்து 12 வரை முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் திரும்ப சிலபஸ் பேஸில் நான் ரிவிஷன் பண்ணுறேன் சார் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் பேஸில் வீடியோஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதே போல் ஓல்ட் புக்கில் சிலபஸ்க்கு தேவையான டாபிக்கான வீடியோஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் சரிங்களா. ஓல்டு புக் ஏன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கிறீங்க, ஏற்கனவே நம்ம
எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்க்கே கவர் ஆகிடும். இருந்தாலும் கண்ணில் அந்த ஓல்டு புக்கை நான் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோஸும் கொடுப்போம். அதே போல் எக்ஸாம் டைம் குரூப் டூ வருது, குரூப் ஃபோர் வருது, வேற எக்ஸாம் வருது, அந்த எக்ஸாமுக்கான ரிவிஷன் ஃபாஸ்ட் ரிவிஷன் இருக்கும். இந்த வேலிடிட்டிக்குள்ள உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த டைம்ல ரிவிஷன் போடும்போது நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, மினி டெஸ்ட் நிறைய மினி டெஸ்ட் கொடுப்போம். அதே போல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிட்டத்தட்ட 2000 கொஸ்டின் அது மினிமம் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லயே மறுபடியும் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸ்டடி பிடிஎஃப் இல்லாம ஆன்லைன் டெஸ்ட் அங்கே எழுதுவீங்க. டெஸ்ட் டைப்ல மினி டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சின்ன சின்ன டெஸ்ட் உங்களுக்கு கொடுப்போம். சரிங்களா, என்னென்ன டாபிக் படிக்கிறீங்களோ அந்த டாபிக்கான மினி டெஸ்ட்டும் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கோர்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, ஸோ எது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன பட்ஜெட் உங்களுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ எங்கிட்ட மினிமம் தான் இருக்கு அப்படின்னாலும் இந்த கூப்பனை யூஸ் பண்ணிக்கோங்க. 10% டிஸ்கவுண்ட்டும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி வீடியோ கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட்டோட வந்துடும். இல்லை சார் எனக்கு கம்ப்ளீட் கோர்ஸ் வேணும் அப்படின்றவங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ தனியாக உங்களுக்கு கம்ப்ளீட் கோர்ஸ் வித் புக்ஸோட அப்டேட் பண்ணுவோம். சரியா, எனக்கு தமிழ் புக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு 999 சொன்னோன்னா இதே 999 நீங்கள் தமிழ் புக்கு 4 புக்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா சார், நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா இதே 999 உங்களுக்கு டெலிவரியும் பண்ணிடுவாங்க. இதே 999 பொதுத்தமிழில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலையும் உங்களுக்கு என்ன கிளாஸஸ் எடுக்கிறோமோ அந்த ஸ்டடி பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, சமச்சர் புக்கில் சமச்சர் புக்கான ஸ்டடி பிடிஎஃப் இருக்கக்கூடிய கண்டென்ட் அதிகமான டீமில் வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 இந்த மாதிரி 3 புக் இருக்கும். இந்த 3 புக்கும் மறுபடியும் 999 மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஏன்னா 1100 பிளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜும் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் இந்த ப்ரைஸ்க்கு டெலிவரியும் உங்களுக்கு பண்ணிடுவாங்க. இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, வாட்ஸ்அப் பண்ணினா உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ உங்களுக்கு வந்து நான் பிளான் பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதும் சொல்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9999 81 86 81 85 9181. சரிங்களா, ஸோ லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-8 இது கிளாஸஸ் சொல்கிறேன். 6-8 வரையும் ஒரு லெவலாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 9th and 11th 2 ரொம்ப முக்கியம். 11th and 12th. சரிங்களா, ஸோ இது மூணுமே கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். சரியா, கிளாஸஸில் அது எல்லாமே கொண்டு வந்துடுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் இருக்கும். எல்லாத்துக்குமான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் கொடுத்துருவோம். சமச்சர் புக், ஸ்டடி பிடிஎஃப் இருக்கும், புக் பேக்கான கொஸ்டின்ஸ், அதே போல் ஆன்சர் பிடிஎஃபும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஒவ்வொரு டார்கெட் வரும்போதும். ஸோ இந்த மாதிரி 21 டார்கெட் இருக்கும். சரிங்களா, ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் என்ன இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் ஒரு டார்கெட்டுக்கு ஒரு டேர்ம் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரியா, ஒரு டேர்ம் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரியா, அங்கே பாருங்கள், பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு முதல் பருவம். ஸோ முதல் பருவத்தில் என்னென்ன தலைப்பு இருக்கோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். முடிச்சுட்டு டெஸ்ட் வந்து போகிறோம். எவ்வளோ நாள் டைம்? ஒவ்வொரு டேர்முக்கும் 4 நம்ம டைம் இருக்கு. சரியா, ஒவ்வொரு டேர்முக்கும் 4 டைம் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளான் கொண்டு போக போகிறோம். சரிங்களா, 4 மேக்ஸிமம் டைம். நீங்கள் 2-3 முடிக்க முடியும். 6th 7th போகும்போது 8th 9th கண்டிப்பாக டைம் தேவைப்படும். 4 கண்டிப்பாக தேவைப்படும். 6th 1 2 3 டைம் ரொம்ப கம்மியாக தேவைப்படும். இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிளாஸஸ் அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் தாராளமாக கிளாஸஸ் ஃபாலோ பண்ணலாம், டெஸ்ட்டும் எழுத ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ பிளான் பிடிஎஃப் இந்த மாதிரி இருக்கும். பிளான் பிடிஎஃப் பாருங்கள். தனியாக உங்களுக்கு பிளான் பிடிஎஃப் நான் ஒரு டிஸ்கஷன் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன். இந்த மாதிரி ஒவ்வொரு டார்கெட்டும் இருக்கும். 6th 8th வரையும் முடிச்சிட்டோம். கிளாஸஸ் 6th 6th ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு ரிவிஷனுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். அங்கே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க ஒரு 4 days. சரியா, அதே போல் 9th 10th முடிச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் டெஸ்ட் இல்லாமல் டேர்ம் வைஸ் டெஸ்ட் இல்லாமல் மறுபடியும் ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. சரிங்களா, 9th 10th மறுபடியும் ஒரு ரிவிஷன், மறுபடியும் 11th 12th போகும்போது அங்கே ஒரு ரிவிஷன். ஸோ இந்த மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டும் எழுதுவீங்க. சரியா, அந்த பிளான் பிடிஎஃப் இந்த கம்ப்ளீட் பிளான் பிடிஎஃப் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளான் பிடிஎஃபையும் ஒரு டிஸ்கஷனாக நம்ம கொண்டு போகலாம். நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க சார் தமிழ் எப்படி படிக்கணும்னு தெரியல, எனக்கு கம்ப்ளீட் ஒரு பிளான் வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 6-12 இருக்கக்கூடிய புத்தகம் கண்டிப்பாக படிக்கணும். ஹிஸ்ட்ரி மாதிரியோ இல்லை ஜாகிரபி மாதிரியோ இந்த டாபிக் இந்த லெசன் மட்டும் படிக்கலாம் அப்படின்னு இங்கே வந்து பிளான் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு தமிழில் எங்கேருந்து வேணாலும் வினாக்கள் வரலாம். சரியா, ஒரு புக் பேக்கில் ஒரு மொழி பயிற்சியில் எப்படி வேணாலும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மொழித்திறன் பயிற்சிலாம் நமக்கு புக்கில் கொடுத்துருப்போம். அதிகமான புக்கில் என்னென்ன கேட்போம், ஒரு லைன் கேட்பாங்கனாலும் அது புக்கில் இருக்கும். சரியா, ஸோ அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுமானது. சரியா, ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரியா, ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பிளான் பிடிஎஃப் வீடியோக்கு கீழே இருக்குது, அதையும் ரெஃபர் பண்ணுங்கள். நான் பிளானையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரியா, நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பிளான் பிடிஎஃப்லையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ டார்கெட் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். சரிங்களா, ஸோ நான் சொன்ன மாதிரி 6ஆம் வகுப்பு முதல் பருவம். சரியா, சாரி 3ஆம் பருவம். ஒவ்வொரு டார்கெட்டும் உங்கள் டார்கெட் 3 வரும்போது டேர்ம் 3 வந்துடும். ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு முதல் பருவம், அப்புறம் 2ஆம் பருவம்,
சரியா அதன் பிறகு மூன்றாம் பருவம் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் எட்டு இயல் ஒன்று இரண்டு மூன்று சரியா எயித் வரும்போது இயல் ஒன்று இரண்டு மூன்று அதே போல நான்கு ஐந்து ஆறு அதே போல ஏழு எட்டு ஒன்பது இது மூணையும் முடிச்சிட்டீங்க அதாவது சிக்ஸ்த் செவன்த் எயித் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறுலேருந்து எட்டு வரலையும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மறுபடியும் இருக்கும் சரியா இது எத்தனை நாள் முடிக்க போறோம் பாருங்க 40 டேஸ் ஃபர்ஸ்ட் ஒரே மாசத்துல நம்ம என்ன பண்ண போறோம் 40 டேஸ் அப்படின்ற டைம் பீரியடுக்குள்ள ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நாலு நாள் உங்களுக்கு நான் டைம் கொடுத்துருக்கேன் 4 டேஸ் ஒவ்வொரு டேர்முக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது சிக்ஸ்த்லேருந்து எயித்துக்குள்ள நம்ம 40 நாளில் முடிச்சிட போறோம் சரியா அதுக்கப்புறம் பாருங்க நைன்த்து டென்த்து மூணு மூணு இயல் கொடுத்துருப்பேன் சரிங்களா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது சரியா அதே போல நைன்த்து டென்த்து போகும்போதும் ஒவ்வொரு மூன்று இயலுக்கும் உங்களுக்கு டாபிக் கொடுத்துருப்பேன் நைன்த் டென்த்து முடிச்ச பிறகு மறுபடியும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ இது எப்போ முடிக்க போறோம் 68 நாள் சரியா ஸோ 65 நாட்கள்லயே நம்ம டென்த் வரை முடிச்சிட போறோம் ஸோ 68 அப்படின்னு வரும்போது இங்க ஒரு உங்களுக்கு ஸ்டடி டைம் இருக்கும் இங்க ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுத போறீங்க சரியா புரிஞ்சதா ஸோ பிளான் பிடிஎஃப் ஒரு டைம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க வீட்டில இருந்து படிக்கிறவங்க இது ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிட்டு ஒன்னு இல்லை ஆறுல இருந்து பன்னெண்டு படிக்க போறோம் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் சரியா சிறப்பு தமிழ் பொது தமிழ்ல எது சார் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான டாபிக் வந்து வீடியோல இன்ஃபார்ம் பண்ணுவோம் சரிங்களா எந்தெந்த டாபிக் படிச்சா போதும் ஏன்னா எந்த டாபிக் எந்த இன்டெப்த்ல படிக்கணுமோ அந்த லெவல்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் சரியா சோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க பொது தமிழ் சிறப்பு தமிழ் இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ்ல கொண்டு வந்துருவோம் கிட்டத்தட்ட 96 டேஸ் சரியா அதாவது இந்த ரிவிஷன் டெஸ்டுக்கான டைமிங் எல்லாம் சேர்த்து நான் சொல்றேன் கிளாஸஸ் மட்டும் எடுக்கிறது 85 டேஸ்ல முடிஞ்சிடும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்றதுலாம் டைம் எல்லாம் கொடுக்கறதோட சேர்த்து நான் சொல்றேன் மேக்ஸிமம் இதெல்லாம் முடிச்ச பிறகு மறுபடியும் உங்களுக்கு டெஸ்ட் நாங்க கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ ஆறுல இருந்து 12 வரலையும் மூணு ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருப்போம் எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் மறுபடியும் ஒரு மூணு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ இது எல்லாமே சேர்ந்து 108 சரிங்களா 108 நாள்ல நம்ம முடிச்சிருவோம் சரிங்களா ஸோ 120 நாள் நான் உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்கேன் 110 நாளுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிருப்போம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 10 டேஸ் டைம் இருக்கு சரியா ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் தமிழுக்கு வேணும் சார்ன்றவங்க வெயிட் பண்ணுங்க அதையும் அப்டேட் பண்ணி தரேன் இது வீடியோ கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட் இது ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இருக்கும் ஸோ இதுவே நீங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க ஏன் அப்படின்னா பிகினர்ஸா இருந்தாலும் சரி இல்ல நான் ஏற்கனவே படிக்கிறேன் சார் இறங்கியாது அப்படின்னாலும் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே டெடிக்கேட்டடா ஃபாலோ பண்ணிக்குவோங்க எனக்கு கம்ப்ளீட் கோர்ஸ் வேணும் சார் வீடியோ கிளாஸஸ் அதாவது ஜிஎஸ் மேக்ஸ் தமிழ் இது எல்லாத்துக்கும் வேணும்னா தனியாக கோர்ஸ் அப்டேட் பண்ணி தரோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழுக்கு மட்டும் நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன் சார் இல்லை தமிழுக்கு மட்டும் தனியாக வேணுன்றவங்க இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா ஸோ அந்த கோர்ஸ்க்கான லிங்க் ஆப் லிங்க் வந்து வீடியோக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் டேரெக்டாக போய் ஆப்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் கூப்பன் கோட் கொடுத்துருக்கேன் சரிங்களா வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா 9943591 சரியா நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தவம் ஆற்றவரும் நன்றி வணக்கம்